பாதம் பார்ப்பது என்றால் என்ன? தனிஷ்டா பஞ்சமின்னு இதுக்கு பேர். ஒருவர் இறந்து போகிற நாளில் அன்னைக்கு இருக்கிற நட்சத்திரம் தோஷமாக தோஷம் இல்லையா, அப்படி தோஷமாக இருந்தால் எவ்வளோ நாள் தோஷம், எத்தனை மாதங்கள் தோஷம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் பாதம் பார்க்குறன்னு அர்த்தம். மிருசிடம், சித்திரை, புனர்பூசம், விசாகம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்கள் நடப்பில் இருக்கும் நாட்களில் ஒருவர் மரணம் எய்தினால் அவருக்கு ரெண்டு மாத பாதம்னு அர்த்தம். மறுபடியும் சொல்கிறேன், மிருகசிரிடம், சித்திரை, புனர்பூசம், விசாகம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்கள் நடப்பில் இருக்கும் நாட்களில் ஒருவர் மரணம் எய்தினால் அவருக்கு ரெண்டு மாதம் பாதம் இருக்குன்னு அர்த்தம். கார்த்திகை, உத்திரம் ஆகிய நட்சத்திரங்கள் நடப்பில் இருக்கும் நாட்களில் ஒருவர் மரணம் எய்தினால் அவருக்கு மூணு மாத தோஷம், அதாவது பாதம் அப்படின்னு அர்த்தம். மறுபடியும் சொல்கிறேன், கார்த்திகை, உத்திரம் ஆகிய நட்சத்திரங்கள் நடப்பில் இருக்கும் நாட்களில் ஒருவர் மரணம் எய்தினால் அவருக்கு மூணு மாத பாதம், சரிங்களா? ரோகிணி நட்சத்திரம் நடப்பில் இருக்கும் நாளில் ஒருவர் மரணம் எய்தினால் அவருக்கு நாலு மாத பாதம் அப்படின்னு அர்த்தம். பாதம்னா தோஷம் நான் கொடுத்துருக்கேன். ரோகிணி நட்சத்திரம் நடப்பில் இருக்கும் நாளில் ஒருவர் மரணம் எய்தினால் அவருக்கு நாலு மாத பாதம். இப்போ அவர் மரணம் எய்திறாரு, அவருக்கு பாதம் இருக்குது, ஆனால் அது வந்து நம்ம மிச்சம் இருக்கிற அவர் குடும்பத்தார் தான் அந்த தோஷத்தை அனுபவிக்க வேண்டி வரும். அதுதான் அவர் போயிடுறாரு. அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் நடப்பில் இருக்கும் நாட்களில் ஒருவர் மரணம் எய்தினால் அவருக்கு ஆறு மாத தோஷம். மறுபடியும் சொல்கிறேன், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த அஞ்சு நட்சத்திரங்கள் இருக்கும் நாளில் ஒருத்தர் மரணம் எய்தினால் ஆறு மாத பாதம். இந்த நட்சத்திரங்கள் மட்டும் வரிசையாக வரும். இதுக்கு பேர் வருஷ பஞ்சக தோஷம் சொல்கிறாங்க. அஞ்சு நட்சத்திரம்ல அதை வச்சு கணக்கெடுத்து வரிசையாக வரும், அஞ்சு நாள் கரெக்டாக வரும். அவிட்டத்தில் ஆரம்பித்து அடுத்தடுத்த நாள் ஒவ்வொரு நட்சத்திரம் வந்துட்டுருக்கோம். இந்த நட்சத்திரங்கள் நடப்பில் இருக்கும் நாள் ஒரு மரணம் எதுனால் வந்து அது கொஞ்சம் கடுமையான தோஷம்னு சொல்லிக்கிறாங்க. அதை பற்றி ஐயர்கிட்ட தான் கேட்கணும், அவங்க தான் இது. ஏன்னா இது வந்து சாஸ்திர சம்பிரதாயம் சார்ந்த விஷயங்கள், ஜோதிடத்தில் இது வந்து சாஸ்திர சம்பிரதாயம் சார்ந்த விஷயங்கள். அதனால் இது அவங்க தான் இதுக்கான பல இது என்ன சொல்கிறது பரிகாரம் இதெல்லாம் அவங்க தான் சொல்லுவாங்க. ஆனால் இயல்பு பஞ்சாங்கத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா எவ்வளோ நாள் பாதம், அதாவது எத்தனை மாதம் பாதம்னு போட்டிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு வெண்கல கணத்தில் விளக்கு அணையாமல் ஏற்றிட்டு வரணும். அந்த அவங்க சொன்ன அந்த மாதம், அந்த தோஷ மாதம் முடிஞ்சதுமே அதை வந்து ஐயருக்கு தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லாட்டி அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னா அந்த வீட்டை பூட்டி வச்சிடணும். ஒருத்தர் இறந்து போயிடறா தோஷ நட்சத்திரத்தில் ரெண்டு மாதம் தோஷமோ மூணோ நாலோ இல்லை ஆறோ எந்த தோஷம்னாலும் அவ்வளோ நாள் அந்த வீடை பூட்டி வச்சிடணும், யூஸ் பண்ணக்கூடாது, திறக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தோஷ நாள் முடிஞ்ச பின்னாடி திறந்து போலைங்கள். அது ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணணுன்றது பஞ்சாங்கத்தில் இருக்குது. மற்றபடி அதை பற்றி விலாவரியாக கேட்கணும்னா ஐயர்ல தான் போய் கேட்கணும். இது முழுக்க முழுக்க நம்பிக்கைகள் சார்ந்த விஷயம். நான் ஜோதிடம் படிச்சிருக்கேன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வெறுமனே இந்த கிரகங்கள் ஆய்வில் தான் நான் இருக்கேன். ஒரு ஜாதகம், ஒருத்தரோட ஜனன ஜாதகம், அதுக்குரிய பலன்கள், அந்த இதுக்குள்ளே மட்டும்தான் நான் இருக்கேன். அதை தாண்டி மற்ற எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை நான் பெருசாக மற்றவங்கக்கிட்ட வெளிப்படுத்திக்கிறதில்ல. ஆனால் இந்த இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்துக்களில் வந்து இந்த பாதம் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பார்க்குறதுனால அதில் என்ன பரிகாரம் சொல்லியிருக்காங்களோ அதுபடி செஞ்சுக்கிறது நமக்கு நல்லது. ஒரு விஷயத்தை நம்பணும்னா அதோடய ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். அதில் வந்து நம்மளாக புதுசு புதுசாக எதையாவது திணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அதில் என்ன இருக்குதோ அந்த பரிகாரத்தை கரெக்டாக பண்ணாலே போதுமானது. நன்றி, வணக்கம்.